மின்கட்டண உயர்வை திரும்ப பெறுவது உள்ளிட்ட நான்கம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 16ஆம் தேதி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஜேம்ஸ் அறிவித்தார். மேலும் 20,000 பேர் போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என்றார். உலகத்தில் இருக்கின்ற இந்த தொழில் முனைவர்கள் தான் தன் உற்பத்தி சார்ந்து இந்த மாநிலத்துக்குள் உள்வருவாயை ஏற்படுத்துவதும் பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவதும் இந்த தொழில் முனைவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் எங்களுடைய கோரிக்கை நியாயமானது என்று அமைச்சர் பெருமக்கள் ஒத்துக்கொண்ட அந்த கோரிக்கை நிறைவேற்றும் வரை எங்களுடைய தொடர் போராட்டம் வரும் என்று நாங்கள் அறிவித்தோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு மதுரை மாநகரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட சங்கங்கள், மாவட்ட தொழில் சார்ந்த அமைப்புகள், அவங்களுக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் அமைப்புகள் என்று 350 சங்கங்கள் சார்ந்த ஒரு தலைவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். இந்த தலைவர்கள் உட்கார்ந்து நாங்கள் கூடி அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற தொழிலை பாதுகாப்பதற்கு நாங்கள் முன்வைக்கப்பட்ட அந்த 4 கோரிக்கை வென்று எடுப்பதற்கு தமிழக முதலமைச்சர்கள் நேரடியாக அழைத்து எங்களுக்கு அவர்கள் உத்தரவு வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வருகின்ற 9ஆம் தேதி என்ன செய்ய நாங்கள் வந்து அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் முதல் குடிமகன் மாவட்டத்தில். அவரிடத்தில் இந்த மாவட்டத்தினுடைய தொழில் அந்தந்த மாவட்ட தொழில்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த அழிவிலிருந்து இந்த தொழில்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அந்த இதனத்தில் எங்கள் தொழிற்சாலைகள் முழுவதும் கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டு அந்த இதில் கருப்பு பட்டை அணிந்து கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை இந்த மாவட்டத்தின் தொழிலை பாதுகாக்க நீங்கள் முதல்வருடைய கவனத்தில் கொண்டு சென்று எங்கள் தொழிலை பாதுகாக்கின்ற 9ஆம் தேதி என்று அந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தொழில்துறையினர் நாங்கள் ஈடுபட இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் வந்து 2 கட்ட போராட்டங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். ஒன்று கோவையில் ஒரு உண்ணாவிரதம், 2வது கடந்த 25ஆம் தேதி மதுரையில் உண்ணாவிரதம், இன்று அடுத்த கட்டம் 16ஆம் தேதி என்று தமிழகத்தின் தலைமைப்பிடமான நம்முடைய சென்னையிலே மாநிலம் இருக்கக்கூடிய அனைத்து தொழில் முனும் திறந்து போய் தமிழக முதல்வர்களை எங்கள் கோரிக்கை நிறைவேற்றி தாருங்கள். நாங்கள் வைத்த 5 கோரிக்கைகள் ஒன்றை நீங்கள் செய்திருக்கின்ற 4 கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று மிகப்பெரும் பெரிய அளவிலே தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்தில் சென்னையிலே 16ஆம் தேதி உண்ணாவிரதம் இருந்து அந்த உண்ணாவிரதத்தின் மூலமாக எங்கள் கோரிக்கை நிறைவேற்றி தாருங்கள் என்ற போராட்டத்தை நடத்துகிறோம். அந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் எங்களுக்கு நடவடிக்கை இந்த தொழில்துறை கண்டுகொள்ளவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் அன்றைய தினத்தில் 16ஆம் தேதி என்று சென்னையில் எங்கள் கூட்டமைப்பு அறிவிக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்வோம்.